2013 பகவத் பாதையில நான் என்னும் மாயை அப்படின்னு ஒரு டைட்டில் எழுதிருக்கீங்க. ஆமா, சாதாரணமா வந்து ஒரு நமக்கு வந்து பயமோ கவலையோ வந்தா அதை வந்து ஆதரிச்சாலோ இல்ல எதிர்த்தாலோ நாம அது வந்து ஸ்ட்ராங் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆமா, முதல்ல ஆமா இதுல வந்து என்ன சொல்றது, இதுல வந்து அனுபவிப்போம் எப்போதும் அனுபவத்தில இருந்து அச்சம் கவலையில இருந்து விடுபட வேண்டும் என்பதையே விருப்பமாக கொண்டுள்ளான். அவனை அறியாமல் அவன் இவ்வாறு நடந்து கொள்கிறான். தன்னுடைய பயத்திலிருந்து விடுபட அவன் அறிந்தே முயன்றாலும் சரி அல்லது அறியாமல் முயன்றாலும் சரி அவன் எப்படி வேண்டுமானாலும் செயல்பட்டு விட்டு போகட்டும், ஏன்னா அவனுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பதே அவனுடைய இயக்கத்துக்கு சுதந்திரம் கொடுப்பதாகும் அப்படிங்கிறீங்க. அதாவது முடிஞ்சு போனதோட முரண்பட வேண்டாங்கிற அர்த்தத்திலயா? ஆமா, அதாவது இதுல என்னன்னு சொன்னா, நம்ம தியரி ஒன்னா இருந்தாலும் பிராக்டிக்கல் வேற மாதிரி இருக்கு. அதாவது தியரி படி நம்ம வந்து கருத்துப்படி என்னன்னு சொன்னா நம்ம அங்க முரண்படுறது தவறு. இப்ப நம்ம வந்து முரண்படாம இருக்கணும்னு நினைக்கிறதே பழைய இன்னொரு முரண்பாட்டை கிரியேட் பண்ணிடும். அதனால என்னன்னு சொல்லி சொன்னா, அங்க நமக்கு என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு ஆப்போசிட்டா தான் போயிடுவோம். அதனால என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த எது நடந்தாலும் நம்மளை மீறி நடக்குன்னு அந்த கான்செப்டோட போயிடணும், அவ்வளவுதான். நினைக்கும் போது கூட ஒரு எதிர்பார்ப்பு வந்துட்டு வச்சுடுங்க. ஏதோ கான்சியஸ் வந்தபடி செய்யும் கூட ஏதோ எதிர்பார்த்து தானே நீங்க செய்யற மாதிரி வந்துடும். அதனால பொதுவா வந்து சைக்கலாஜிக்கலா நம்ம எதை செஞ்சாலுமே அது வந்து ஒரு சரியான ஆக்ஷனா இருக்காது. சைக்கலாஜிக்கலா நமக்கு என்ன, நாம கான்சியஸா முடிவு பண்ணாலும் சரி அன்கான்சியஸா நடந்தாலும் சரி, நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்து ப்ராப்பர் ஆக்ஷன் கிடையாதுன்னு எடுத்துக்கிடணும். அங்க வந்து நம்ம கான்சியஸா செய்யறோம் அன்கான்சியஸா செய்யறான்னு பிரிக்க வேண்டாம். மனசை பொறுத்த அளவுல மட்டும், மன உணர்ச்சியில பொறுத்த அளவுல மட்டும், புறத்துல மட்டும்தான் நம்ம வந்து நம்ம அன்கான்சியஸா ஒரு தப்பு பண்ணாலும் நம்ம கான்சியஸா பிற நம்ம சரி பண்ணிட்டு தான் செய்யணும். நம்ம அறியாமலே புறத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலையை நம்ம செய்யாம என்னதோ பண்ணிட்டோம், தப்பா பண்ணிட்டோம்னால அதை திருத்திக்கிடணும். அதை அகத்தை பொறுத்த அளவுல நமக்கு வந்து கான்சியஸ் அன்கான்சியஸ்ங்கிற பிரச்சனையே கிடையாது. நம்ம கான்சியஸா செஞ்சாலும் சரிதான், அன்கான்சியஸ் இருந்தாலும் சரிதான், அது எல்லாமே எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டுன்னு விட்ற வேண்டியதுதான். இல்ல, நீங்க அகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு உதாரணம் தேவையா இருக்கு. இப்ப நம்ம வந்து அகத்துல இருந்து புறத்துக்கு தானே மாறுறோம் நம்ம ஆக்ஷன்ல. ஆமா, அப்ப அகத்துல நம்ம என்ன செய்யறோம், ஒண்ணும் செய்யறது இல்லையா. அகத்துல ஒரு பயம் வருதுன்னா அந்த பயத்தை வச்சு வெளியில நம்ம புறத்துல வந்து ஏதோ ஒண்ணு செய்யறோம். ஆமா, இப்ப நீங்க வந்து அகத்துல எது செஞ்சாலும் வந்து நம்ம கண்ட்ரோல் மீறிங்க. அகத்துல நம்ம என்ன செய்யறோம், நம்ம வந்து அகத்துல நமக்கு உணர்வுகள் தான் ஏற்படுகிறது. அகத்துல நம்ம அகத்துல வந்து இப்ப நீங்க வந்து பயமே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ஓ அந்த அப்படி ஆயிருது. ரெண்டாவது, நீங்க வந்து யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணுனா நீங்க அதை வாட்ச் பண்ணணும், அல்லது அதை நீங்க அதை இப்ப நீங்க சுதாரணமா நீங்க சொன்னதும் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதே கூட, ஆமா நம்ம எதுவும் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறதே கூட ஒரு முயற்சி ஆயிரும். அது அகத்தை பொறுத்த அளவு நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறதே கூட ஒரு முயற்சி ஆயிரும். அது சைக்காலஜிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒண்ணு ஆக்ஷனே கிடையாது. ஆமா ஆமா, நமக்கு சரியான ஆக்ஷன் தப்பான ஆக்ஷன் ஒண்ணுமே கிடையாது. அதனால அது எப்படி நீங்க கான்சியஸா முயற்சி பண்ணாலும் சரி அன்கான்சியஸா முயற்சி பண்ணாலும் சரி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட பொறுத்த அளவுல அது நம்மள அறியாம நடந்ததா தான் எடுத்துக்கிறோம். நீங்க இப்ப அடுத்த இப்ப மீட்டிங்க்கு வர்றீங்களா? அடுத்தாப்புல மீட்டிங் வந்து இப்ப வந்து நங்கநல்லூர்ல ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. ஆமா, அதுக்கு வரலாம் இருக்கு சார், சனிக்கிழமை இன்னைக்கு. ஆமா, நங்கநல்லூர் அடுத்தாப்புல அடையார் போட்டிருக்கு. அடையார் ஒண்ணு போட்டிருக்கு. ஆமா, நங்கநல்லூர் தான் எனக்கு கொஞ்சம் பக்கம், அதுக்கு என்ன அங்க வருது. சரி சரி, தேங்க்யூ சார். வாங்க வாங்க.